ஏற்காடு கிட்ட வந்துட்டோம். அதான் ஏற்காடு மலை. என்ன போடு போடா போடு 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 போடுன்னு என் காதலாம் தப்பு தப்பாக கேட்குது டாக்டர். டோல்கேட்டா ப்ரோ சீரியஸ்லி 900 meters அபவ் சி லெவல். ஓகே கல்லாக குரங்கானே தெரிலப்பா, எவ்வளோ குரங்கு பாருப்பா ஒரு ஒரு கல் மேலேயும் பயங்கரமாக இருக்கு. இங்கேருந்து வியூவு பாருங்களா. நீ ஒரு ஒரு தாட்டியும் கட்டாயி கட்டாயி பண்ணுகிற, இனி உன்னை ஒரு ரூமில் போட்டு சாச்சான்னு சாத்து தான் போகிற பாராப்போ. உன்ன கேஸ் நம்ம ஏற்காடு கிட்ட வந்துட்டோம். ஐ மீன் கீழே பாருங்க மழை எப்படி இருக்குது. அதான் ஏற்காடு மலை. ஸோ கே ப்ரௌ கெஃபே கல்ச்சர் கெஃபேஸ்லாம் இருக்கா இங்கே. ஏற்காடு தங்களை என்புடன் வர வைக்கிறது. ஸோ அவர் ஜேர்னி ஸ்டார்ட்ஸ். ஏற்காடு ஏற ஆரம்பிச்சிட்டோம். வாங்க மக்களே, இன்னைக்கு ஏற்காடு எப்படி ஏறுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். யார் ஒன் ஃபிஷ் சரியான பிண்டு. ஆ என்ன போடு போடா போடு 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 போடுன்னு என் காதலாம் தப்பு தப்பாக கேட்குது டாக்டர். குரங்கு பாருங்க எவ்வளோ குரங்கு. இவ்வளோ உக்காண்டு படையோட உக்காண்டு தடையே வந்தாலும் தடையே இல்லாமல் நான் முடிக்கிறேன் மாமா அப்படின்ற மாதிரி உக்காண்டுருக்குங்க. இப்போ தான் இறங்குறாங்க நிறைய பேர் இதுலேருந்து. ஐ மீன் ஏற்காட்டு மேலே இருந்து முடிச்சுட்டு போகிறாங்க. நம்ம தான் வந்து இப்போ தான் ஏறுறோம். டோல்கேட்டா ப்ரோ சீரியஸ்லி. எதுவும் வாங்கலை, காசு போக சொல்லிட்டாங்க. ஒன்லி காருக்கு மட்டுமா? ஆமாம், காரு டெம்போ பஸ்ஸு ஆட்டோவுக்கு மட்டும்தான். ஓகே நமக்கு வந்து இலவசம் ப்ரௌஸ் இலவசம். ஸோ திஸ் இஸ் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். ஸோ நோ செக்கிங். ஓகே அப்படியே போக வேண்டியதான், பறக்கலாம். டோன்ட் யூஸ் மொபைல் வாயில் ட்ரைவிங் கரெக்ட். ட்ரிபிள்ஸ் வந்தாங்க போல மாட்டிக்கிட்டாங்க. இதை கேமரா விட்டுருக்கு இங்கே உட்காராதான், அங்கேயே அந்த சைடு போய் உட்காந்துக்கிறான்றாங்க. ஃபைன் போட்டாங்களா என்னன்னு தெரில பாவம். எதுக்குங்க ட்ரிபிள்ஸு? ஏதோ ஊருக்குள்ளனா பரவாயில்ல, ஹில் ஸ்டேஷன் வரோம். என்னதான் சொல்கிறது, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கவே மாட்டாங்க நம்ம ஆளுங்க மட்டும். வரோங்க ஃபுல்லாக மங்கீஸ். ஏற்காடு 20 kilometers. ஏண்டா அங்கே 20 நீங்கள் இங்கே ஒரு 22 நீங்கள் கடைசியில் இங்கே வந்து 20 kilometers போட்டு வச்சுக்கிறீங்க. என்ன தான்ப்பா பண்ணுறீங்க, ஒன்றும் புரியலப்பா எனக்கு. ஸ்டில்னஸ் இப்போ தான் லைட்டாக மைல்டாக ஒரு 10% ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ இவ்வளோ நேரம் வெயிலில் வண்டி ஓட்டு வந்தோம். ஸோ சடன்லி த டெம்பரேச்சர் வாஸ் கெட்டிங் லோ. ஸோ ஐ கேன் ஃபீல் தட் ஸ்டில்னஸ். எப்பா ரோட்லேயே வந்துடுவாங்க போலையே, எல்லாம் படையோட இருக்காங்க. பாருங்க அந்த ரோட்லேயே வராது ஆள் உக்காந்துக்கினாரு. ஃபுல்லாக குரங்குங்க. ஐயோப்பா இங்கே போருப்பா எப்பா, ஐயோ இங்கே ஒரு குட்டி குட்டியோட உக்காந்துருக்கு. எப்பா அடி கார் மேலே ஒரு பையன் நின்று போனா, ஆனால் கார் மேலே தான் குரங்கு உக்காந்து குட்டியோட அந்த சைஸில் தான். அப்புறம் பார்த்தா தலை மட்டும் தான் இருக்குது அந்த பையனுக்கு. நம்மளும் என்ன பிச்சின்னு போயிட்டானுங்க போல. நம்ம டியோ ஆலையை காணும் சந்தோஷ அடி. நம்மளும் பறக்க விட்டுறானுங்க போல ஹில்ஸ் ஏறணுன்னே. ஃபைவ் 500 meters அபவ் சி லெவலாம். ஓகே அது 1000 meters நினைக்கிறேன். ஐ மீன் கொல்லில்ஸ் இது பாய் தான் ஏறியிருக்கோம் சொல்கிறேன். மேலே ஏற ஏற குளிர் அதிகமாக எடுக்குதுங்க. அது இல்லாமல் காடு இருக்குல்ல ஃபாரஸ்ட், ஐ மீன் ஹில்ஸ் வந்து ஃபுல்லாக மரம் இருக்கிறதுனால அப்படியே டெம்பரேச்சர் அப்படியேன்னு ஏறுது. இங்கே தான் ஏர்பின் பேண்ட் 2 போட்டிருந்துச்சு.
ஸோ நம்ம பசங்க வரட்டும் இருங்க வந்துட்டானுங்க. ஓகே நான் அப்படியே போக வேண்டியதான். 20 பின் இருக்குது. நான் எவ்வளோ நேரம் ஆல்பின் பின் இல்லை ஆர்பின் பின் இல்லைன்னு புலம்பிட்டு இருந்தேன். பட் வந்துட்டு 20 பின் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த தேர்ட் பெண்ட் இன் 20th பெண்ட். ஸோ ஓகே ப்ரோ, குரங்கு அது வரைக்கும் தான் இருந்துச்சு. இந்த ஆர்பின் பின்லலாம் குரங்கு இல்லை அவ்வளோவா. ஸோ நீங்கள் எதனா நிறுத்துகிற மாதிரி இருந்தால் இங்கே வந்து நிறுத்திக்கலாம் போல். 900 மீட்டர் அபவ் சி லெவல். ஓகே 900 மீட்டர் வந்தால் சி சி லெவலு. ஸோ நம்ம மாதிரியே நிறுத்தி ஆடா அப்பா இங்கே சொல்லி வர முடியல. கொஞ்சம் ஒரு குரங்கு இருக்குது, ஒன்று தான் இருக்குது. ஆர்பின் பெண் 4. திஸ் இஸ் ஆர்பின் பெண் 5. ஓகே தென் வி கேன் கிவ் இன் டு தட். இங்கே பாருங்க, இங்கேயும் வேலையை பார்க்குறான். ஐயோ ஐயோ பா பா, கல்லாக குரங்கு அணை தெரிலப்பா. எவ்வளோ குரங்கு பாருப்பா, ஒரு ஒரு கல் மேலேயும். ஐயோ சாமி. ஆர்பின் பெட் நம்பர் 6 இங்கே நிறுத்திட்டாங்க. கார் நின்றுச்சா? ஐ மீன் கார் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சட்டன்னா நின்ன உடனே நானே பயந்துட்டேன், எதனா வண்டிக்கிட்டு பெரிய வண்டிக்கிட்டு வருதா அப்படின்ட்டு. இதெல்லாம் சரிஞ்சிருக்கு போல அந்த மாதிரி, அதனால இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. வீரபாண்டியன் கட்ட பொம்மன் வளைவு. இங்கேருந்து வியூ பயங்கரமாக இருக்குங்க. 7th வியூன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ் பயங்கரமாக இருக்குது. இங்கேருந்து வியூவு பாருங்களா, சூப்பராக இருக்குது. இங்கேருந்து வியூவு இங்கே நிறுத்தி எடுக்கலாங்க ஃபோட்டோ, பயங்கரமாக இருக்கும். உனக்கு எங்கே போயினேங்கிறானுங்க, ஆனால் போகிறதும் கரெக்டு தான். ஏன்னா இந்த சைடு தான் வெயில் அடிக்குது. ஸோ திருப்பியும் சில்ல விட்டு தான் விழும், ஒழுங்காகவே விழாது, ஒன்றும் தெரியவும் தெரியாது. வள்ளல் பாரி வளைவு, நமக்கு தெரிஞ்ச கட்டபொம்மன் வளைவு தான் வெயிட்டான வளைவு. செம்மையாக இருந்துச்சு. வந்துட்டோங்க, இன்னொரு 10 கிலோமீட்டர் தான் இது ஏற்காடு. நோ வரிஸ். சேரன் செங்கூட்டன் வளைவு எல்லாம் சூப்பர் சூப்பராக பேர் வச்சுருக்காங்க. கைஸ் நம்ம வந்து 19th ஆர்பின் பின் வந்துட்டோம். 20 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆர்பின் பின் தான் உள்ளது. ஸோ இன்னும் ஒரு ஆர்பின் பின் ஏறி முடிச்சிட்டால் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஏற்காடு வந்து ஏறிடலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இதுவுக்கு போனோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு. ரெஃப்ரெஷ் ஆகிற அளவுக்கு டயர்ட் ஆகலை, பட் லிட்டில் பிட் டயர்ட் தான். நான் கூட டயர்ட் ஆகல, இவனுங்க பசங்க தான் டயர்டாயிட்டேன்றானுங்க. சரி என்ன டயர்டாயிடானுங்க எனக்கும் புரியல. நல்லா இருக்குல்ல, பயங்கரமாக இருக்கு. கோபுரம் மாட்டிக்கிறது இது ஒரு ப்ளஸ்ஸு. இந்த மாதிரி இதுலாம் வந்தால் வீடியோ எடுக்கலாம். இங்கே இருக்குங்க, இந்த மரத்துலேயே வந்து செடி வளருது. ஐ மீன் கிளையில இல்லாமல் இந்த மரத்தோட இது உள்ளே. என்ன மரம்னே தெரில, இது வித்தியாசமாக இருக்குது. கூகுளில் தான் போட்டு பார்க்கணும் ஃபோட்டோ எடுத்து. வாட் இஸ் திஸ் ட்ரீ அப்படின்ட்டு. இதுக்கு வந்து நம்ம போனோம் ஹோட்டலுக்கு. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஆனால் நைட் விஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. பகலில் எப்படி இருக்கும் என்ன கதை எதுவுமே சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ வந்துட்டு போனால் தான் தெரியும்.
என்ன கிரில்லு மாதிரியா பாபிக்யூ வேற. கைஸ் கோரூர்லேயே மேப் பார்த்தாச்சு, இது வழியாகவும் காட்டுது கூகுள் மேப்பு, ஆனால் இது வழியாக இது வந்து பொட்டானிக்கல் கார்டன் போகிற ரூட்டு மட்டும்தான் போல். ஸோ இது வழியாக போக முடியாதுன்ட்டு வி பிக்ட் அன் அனதர் ரூட் ஃப்ரம் மேப் இட் செல்ஃப். ஸோ அங்கே இஷ்யூஸ் இல்லை, நம்ம போயிட்டு அடுத்த ரைட்டு திரும்பணும், அதுதான் விஷயம். ஜஸ்ட் அண்ட் பொட்டானிக்கல் கார்டன் இது. ஸோ இது நம்ம நாளைக்கு வந்து பார்ப்போம், இப்போ போயிட்டு ரூமில் இருப்போம். இது க்ளவுஸ் வந்து கழட்டிட்டேன் பிகாஸ் இந்த மேப்பு பார்க்கறதுக்காக சொன்னாங்க. அது இல்லாமல் இந்த ஒன்றும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 500 meters தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரூமுக்கு. ஸோ நோ வெரிஸ், ஜஸ்ட் நம்ம உள்ளே போனால் போதும். இங்கே ஏற்காடுலேயே வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்டேஸ் வந்து இருக்குது, ஸ்டேஸ் வந்து இருக்குது, பட் வந்து அது ஆன்லைனில் தான் புக் பண்ணணும் அந்த வெப்சைட்டில் தான். பட் வந்து எல்லாமே புக்கிங் ஃபுல்லு, ஸோ இ கான்ட் புக். ஏதாவது ஆஃப் சீசனில் வந்து வீக்கெண்டில் வந்தீங்கன்னா, வீக் டேஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ரொம்பவே முன்னாடியே வந்து புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட டேஸ்க்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு ட்ரெயின் டிக்கெட் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு 3 months 2 months ஓப்பன் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே இருக்கிறத புக் பண்ணிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வேறு இருக்குது. அதில் வந்து எவ்வளோன்னா ரூம்ஸ் வந்து 3 members 1000 அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ நான் பார்த்தேன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து டார்மெண்ட்ரிஸ் வந்து நாங்கள் செக் பண்ணும்போதே அவைலபிளாக தான் இருந்துச்சு, பட் வந்து டார்மெண்ட்ரிஸு வந்து நாங்கள் விரும்பலை. ஏனென்றால் நாங்கள் வைத்து கொண்டிருப்பதெல்லாம் விலை உயர்ந்த பொருட்கள், அது வந்து நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ அதனால் நாங்கள் வந்து ரூமே புக் பண்ணுறோம். இது ரூம் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் ரெசிடென்சி அப்படின்ற ஒரு ரூமு. ஸோ வந்துட்டு அதை நம்ம போய் செக்இன் பண்ணி பார்ப்போம் எப்படி நல்லாயிருக்கா இல்லை எப்படி இருக்குது அப்படி சொல்லி. இது வந்து 2500 4 members கேட்டிருந்தோம், அது 3000 பர் டேக்கு. ஸோ இது வந்து 2500. ஒருத்தர் கம்மி பண்ண சொல்லி கேட்டேன், ஒருத்தர் வந்து அதான் ஒரு பையன் வரலான் ட்ரிப்புக்கு. ஸோ அதுங்காட்டிக்கு வேறு யாரும் வரலை. ஸோ அதனால் வந்து ஒரு மெம்பர் வந்து கம்மி பண்ண சொல்லி கேட்டேன், அதுதான் மேட்ரு. இப்போ திருப்பி அவன் இது போகிறான், அவா பார்த்துறான்னு நினைக்கிறேன், அவன்கிட்ட குத்துருவான். வேற தாண்டா போகிறோம், நீ அந்த டைரக்ஷன் மட்டும் பாடுறா பையனுக்கு. பயப்படுறான், எங்கே திட்ட போகிறானுங்க உனக்கு, ஆல்ரெடி எல்லா டைப் வச்சு அப்படின்ட்டு. ஆனால் சீரியஸ்லி சொல்கிறேன், நீங்கள் கியர்ஸ் வந்து ஃபுல்லாக என்ன மாதிரி டாப் டு பாட்டம் ஹெல்மெட்டு, ரைடிங் க்ளவுஸ், ரைடிங் ஜாக்கெட்டு, ஃபேண்ட், ரைடிங் ஃபேண்ட்டு, அப்புறம் வந்து இது ஷூஸு முதக்கொண்டு எல்லாமே வேர் பண்ணிங்கன்னா இப்போ அட்டென்ஷன் சீக்கிங் வந்து செம்மையாக டர்ன் ஆகுது. நீங்கள் பெரிய வண்டி வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை, இங்கே இருக்க வண்டியை ஒழுங்காக வச்சுக்கிட்டு கியர்ஸ் எல்லாம் போட்டு வண்டி ஓட்டிங்கனால போதும், பயங்கரமாக இருக்குது அட்டென்ஷன். நீ ஒரு தாட்டியும் கட்டாயி கட்டாயி பண்ணுகிற, இனி உன்னை ரூமில் போட்டு சாச்சான்னு சாத்து தான் போகிறேன் பாரா போனேன். இப்போ அதான் எனக்கு முதல் வேலை ரூமுக்கு செக்இன் பண்ணி எவனா ஒரு இது பண்ணால் போகிறாங்க. மேப்பு தான் பார்க்குறேன் நான், மேப் பார்த்துட்டு மேப் வச்சுன்னு நான் வண்டி ஓட்டுவேன். இவனாலண்ணா கையிலே மேப் வச்சுன்னு பார்க்க அதை பார்க்க மாட்டான். இந்த பாருங்க இப்போ திருப்பி நின்ட்டான், இதெல்லாம் மேப் விடுறா நான் போகிறேன்டா முன்னாடி. இந்த கைஸ் வந்து கடைசியாக ரூமுக்கு வந்து வந்துட்டோம். இதுதான் அந்த க்ளவுட் ரெசிடென்சி. இது எங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு வந்த ரூட்டு தான், அதில் உள்ள சின்ன சந்து லிஃப்ட்டு மாதிரி சி லெஃப்ட் மாதிரி வந்துச்சு, அது உள்ளே வந்ததுனால வந்தாச்சு. சரி வாங்க ரூம் உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ தேட் நம்ம வந்து ரூம் வந்து செக்இன் பண்ணியாச்சு. ரூம் வந்து நல்லா தான் இருக்குது, ஒரு 3 members வந்து தாராளமாக தங்குற மாதிரி பெட்டு, அப்புறம் வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸ் 1 point தான் இருக்கா, சார்ஜிங் ஒன்று தான் இருக்கா, சூப்பர்.
வேறு எங்கேயும் ஃப்ளக்மெண்ட் இல்லைல்ல. ஓ அது ஒன்று மட்டும் தான், மற்றபடி ஓகே ரூம் சில் தான். இப்போ வந்து நம்ம வந்து ரிஃப்ரெஷ் ஆகணும், ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ பெருசாக டயர்ட் ஆகலை, ஆனால் பொறுமையாக ஓட்டு வந்தோம் லேட்டு. அது ஒரு பைத்தியக்காரன் கல் தூக்கி அடிக்க ஓடியான்டாங்க கைஸ். அப்புறம் சீமா திட்டு தான் வந்தேன், அது அவன் காதில் ஊந்துச்சு. ஏய்ண்ணா நீ என்ன சொல்லிக்கிறாப்பான்ட்டு கம்முன்னு வந்துட்டான். ஒன்று குடிச்சிட்டு இருப்பான் இல்லை பெரிய பைத்தியக்காரனாக இருப்பான், அது ரெண்டுத்தில் எதுந்தான் தெரில நமக்கு. இப்போ நம்ம வந்துட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ வந்துட்டு நம்ம எதனா சாப்பிட்டு அப்புறமா அப்படியே நைட்டு வந்து இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் பார்த்து வச்சுருக்கேன் போல். சரி ஓகே அங்கே போய் சாப்பிட்டு அது லாக் எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன், இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரீட்டாக நாளைக்கு வந்து சுற்றி பார்ப்போம் ஸோ ஏற்காடு வந்து. ஸோ அப்போ வந்து நான் உங்களுக்கு லாக் எடுக்கிறேன். ரூம் வந்து நல்லா தான் இருக்குது, பட் வந்து என்ன ஒன்றே ஒன்றுன்னா ஒரு ஃப்ளக் பாயிண்ட் தான் இருக்குது, மூணு பேர் இருக்கும். ஸோ சார்ஜெலாம் போடணும், இந்த கோப்ரோ சார்ஜ் போடணும் நிறைய இருக்குது. ஸோ அது ஒன்று தான் டிசப்பாயின்மெண்ட். ஸோ இது ரூம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2500 மூணு பேருக்கு பர் நைட்டு. ஸோ உங்களுக்கு வேணா செக் இன் பண்ணி பாருங்கள், இந்த ரூம் நல்லா தான் இருக்குது. பட் வந்து இந்த ரூம் வந்து நீங்கள் அவர்கிட்ட கேட்டு லொக்கேஷன் கேட்டு வந்துடுங்க, பிகாஸ் வந்துட்டு ரூம் ரொம்ப சுற்றி சுற்றி நாங்களே எவ்வளோ நேரம் சுற்றி இருந்தோம் நீங்களே பார்த்துருப்பீங்க, அவ்வளோ நேரம் சுற்றிட்டு இருந்தோம். ஸோ இப்போ தான் சுற்றி முடிச்சு கடைசியாக ரூமுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க கைஸ். ஹீட்டரே இல்லையா கேளு. ரூம் கேட்டோம் சுற்று தண்ணி சவுண்ட் லெவன் தான் வரும்னா, பட் அந்த 1500 ரூம்லேயே 24 hours சுற்று தண்ணி வந்துச்சு. இது ரொம்ப இதுவாக பண்ணுறேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கல இது. ஸோ கம்ஃபர்ட் வைஸு வெஸ்ட்டு, நம்ம சார்ஜிங் சாக்கெட்ஸ் ஒரு மல்டிபிள் சார்ஜிங் சாக்கெட்ஸ் இல்லை, ரூமில் ஹீட்டர் ஒர்க் ஆகலை 24/7. எதுக்கு ரூம் இது, சும்மா தங்கி படுத்துங்க ரெண்டு போகிறதுக்கு ரூம் கடுப்பாக தான் இருக்குது. சரி ஓகே அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை வந்து நாளைக்கு வந்து நம்ம வந்து ஏற்காடு வந்து சுற்றி பார்க்கலாம். ஸோ என்ன இருக்குன்றதை பார்ப்போம். நானும் ஃபஸ்ட் டைம் வரேன் ஏற்காடுக்கு. ஸோ நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸ்டில் தட் சைனிங் ஆஃப் பை ஜெய்சந்திரன். டேக் கேர், டாடா, பை பாய்.